வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா என்னோடய ஃபேவரட் ஃபெயிலியர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை மயிலாப்பூரில் ஒரு நண்பர் தச்சு வேலை செய்கிறாரு. அந்த தச்சு வேலை அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒன்றா பண்ணுறாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்களுடைய பங்காளி சொத்தை சிஎம்டிஏ காலனியில் வாங்குகிறாங்க. சென்னையில் கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற சிஎம்டிஏ காலனியில் வாங்குகிறாங்க. அதுக்கு பத்திரம் போடுவதுக்கு சம்பந்தமாக என்னை வந்து பார்க்குறாங்க. நீங்கள் பத்திரம் போட்டு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கண்ணே என்றாங்க. ஆர்வமாக நானே முன்னின்று அனைத்து பத்திரங்களையும் படித்து பார்த்து பத்திரம் போடுவதற்கான ஆவணங்களை எல்லாம் தயாரித்து எடுத்து அந்த எல்லாம் எடுத்து பதிவு செய்வதற்கு வந்து சிஎம்டிஏக்கு பத்திர ஆஃபீஸ் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்குது. கோடம்பாக்கத்தில் ஈசியெல்லாம் போட்டு பார்த்து துணை நின்று எல்லாத்தையும் பத்திரம் போட்டு பார்க்குறோம். அதில் என்ன தப்புன்னா, களப்பணிக்கு நான் போகலை, நேரடியாக போய் சொத்தை ஆய்வு செய்யலை, பத்திரங்களை மட்டுமே பார்த்தேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, அந்த வீடு, அந்த இடம், காலி மனை தெருவிலிருந்து ரெண்டாவது மனை, தெருவிலிருந்து சந்து வழியாக ரெண்டாவது மனை, மூணடி சந்து வழியாக ரெண்டாவது மனை, தெருவு, தெருவிலிருந்து சந்து வழியாக ரெண்டாவது மனை. இந்த சந்திற்கு கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வீடுகள் இருக்கிறது. இந்த மனைக்கு தெற்கு பக்கத்தில், எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, மால் காட்டும்போது அந்த சந்து, அந்த சந்துக்கு அப்புறம் அந்த வீடு, இந்த பக்கம் இருக்கிற வீடு எல்லாரையும் மால் காட்டணும், அதாவது எல்லையே காட்டணும். நான் படம் வரைந்து பார்த்தேன், பத்திரத்தில் இருக்கிறபடி படம்லாம் வரைஞ்சி பார்த்தேன், எல்லாம் ரைட்டு காட்டிட்டேன். என்ன காட்டினேன், சந்துடன் இன்னொன்று, அந்த சந்து இவர்களுக்கு மட்டும்தான் போவதற்கு சந்து, அதனால் கிரையை போடும்போது அது பொது வழி அல்ல. மொத்த பரப்பு போடும்போது மொத்தம் 1300 சதுரடி, இந்த சந்தும் சேர்த்து 1450 சதுரடி அப்படின்னு சேர்த்து தான் அது கிரையம். நான் கிரையம் பண்ணும்பொழுது இந்த மனை, இந்த மனை மட்டும் 4 மால் போட்டேன். இந்த சந்து போய் தெருவில் முட்டிக்கிறது அல்லவா. அப்பொழுது நாம் இந்த இடத்தோட ஷேப் எப்படி இருக்குன்னா, வெறும் சதுரம் அல்ல, சதுரத்தில் ஒரு தவக்கலை வால் மாதிரி போய் முட்டுது, ஒரு தலைப்பரட்டை வால் மாதிரி அந்த வால். அப்போ மால் காட்டும் பொழுது தெற்கு பக்கம் இந்த சந்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ரெண்டு உரிமையாளரையும், இந்த சந்து போய் முட்டுது இல்லையா, அந்த சாலையையும் நான் காட்டணும். அந்த சாலையை நான் பத்திரத்தில் காட்டவில்லை, அந்த சாலையை நான் பத்திரத்தில் காட்டவில்லை. பத்திரம் பதிஞ்சாச்சு, எல்லாரும் வந்து பத்திரம்லாம் போட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேலே வந்து கையெழுத்து போடணும், சந்தோஷமாக போயிட்டாங்க. பத்திரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் வாங்க போகிறேன், ரெஜிஸ்டார் பிடித்து கொண்டார், என்ன கொண்டார்னா களப்பணிக்கு வரணும் அப்படின்ட்டார். களப்பணிக்கு வந்தார். வந்து பார்த்துட்டு, நீங்கள் 4 எல்லையில் இந்த சாலையை காட்டலை, சாலையை காட்டாததுனால இந்த இடம், இந்த போய் முட்டுது இல்லையா, இந்த இடம் இது வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும், பில்டிங் அப்ரூவல் போக முடியாது அப்படின்லாம் சொல்லி ஒரு குழப்பிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசி பத்திரத்தை ரிலீஸ் செய்து அவரிடம் கொடுத்து விட்டேன், வாடிக்கையாளரிடம். சிறிது நாள், ஓராண்டு கழித்து என்னை தொடர்பு கொள்கிறார்கள். கட்டிட அனுமதிக்காக போகும் பொழுது வரைபடத்தில் சாலையோடு இடம் ஒட்டி வருவதாக வரைபடத்தில் இருக்கிறது, பத்திரத்தில் சாலையோடு ஒட்டி வருவது போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தான் இது முன்னாடியே தெரியுமே, ஆனால் வாடிக்கையாளரிடம் நான் அப்பொழுது சொல்லவில்லை. வெக்கப்பட்டேன், தயக்கப்பட்டேன்,
எப்படி சொல்கிறதுன்ட்டு. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, முன்னாடியே தெரியும்னு சொன்னால் வருத்தப்படுவாங்கன்றதுனால திரு திருன்னு முழித்தேன். முழிச்சுட்டு அண்ணே தப்பு என்னது தான், பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களை வரவழைத்து மீண்டும் திருத்த பத்திரம் போடுவதற்காக இந்த செலவை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ஆனஸ்டாக கமிட் பண்ணிட்டு அதற்கு மொத்த செலவு 16,000 ஆச்சு. எல்லாரையும் வந்து போக பண்ண எல்லாம் ஆச்சு. நான் செஞ்ச வலிமையை வேண்டுமென்றே இனி அதுபோல் தவறு இனி களப்பணி செய்யாமல் நேரடியாக போய் ஆய்வுகள் பார்க்காமல் 4 மால்களை எழுதக்கூடாது, ஏதாவது ஆகிடும் அப்படின்னு அப்போ நினச்சேன். அந்த பத்திரத்தை நானே என் சொந்த செலவில் செஞ்சேன். இன்றைக்கும் அவங்க சந்தோஷப்படுவாங்க, தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல, தம்பி வந்து அவனே அதை இழுத்து போட்டு சரி பண்ணி கொடுத்துட்டான், செலவுகளை அவனே பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு அவங்கள இன்றைக்கி சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க. அந்த ஆவணத்தை ஒரு கேஸ் கட்டு மாதிரி போட்டு பரஞ்சோதி பாண்டியனின் முட்டாள்தனம், களப்பணி செல்லாமல் நேரடியாக நிலவாளை ஆய்வு செய்யாமல் பத்திரம் எழுது. நிறைய பேர் பத்திரம் எழுதுகிறாங்க, உதவி செய்கிறாங்க, களப்பணிக்கு போகிறது கிடையாது. களப்பணி போய் பார்த்து விசாரித்து அதுக்கப்புறம் எழுதுவது தான் மிக சிறப்பாக எதிர்காலத்தில் எந்த வித தொல்லையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது அன்னைக்கு முடிவு பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து பிறகு பெரும்பாலும் களப்பணி முக்காவாசி நான் போயிடுறேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னாலும். தமிழகம் முழுக்க அப்போ சென்னையை சுற்றி பண்ணிகிட்டு இருந்தேன், தமிழகம் முழுக்க கூப்பிடுறாங்க யூடியூப்பில், தமிழகம் முழுக்க போய் பார்க்குறேன், கண்டிப்பாக போய் பார்க்கணும். எடுக்கின்ற வேலையை சரியாக செய்யணும், செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆக இந்த அந்த தச்சு வேலை செய்கிற நண்பர்கள் இருக்காங்கள்ல, அவர்களுக்கு நான் இந்த சிஎம்டியில் பண்ண தவறு, அதாவது அந்த சந்து வழி முட்டுகின்ற சாலையை நான்கல்லையாக காட்டாததை இன்று வரை நான் என்னுடைய ஃபேவரட் ஃபெயிலியராக அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் எழுதியும் வச்சுருக்கிறேன், இன்றைக்கும் இதில் முட்டாள்தன்மை என்னுடைய கட்டில் அது இருக்கும். ஆக இதுதான் இன்றைக்கி நம்ம அந்த டியூட்டோரியலில் நம்ம பேசுகிறது. இப்போ சின்னதாக ஒரு செல்ஃப் மார்க்கெட்டிங், சொத்து சம்மந்தமாக சொத்து வாங்க போகிறீங்க, சொத்து விற்க போகிறீங்க, அல்லது சொத்து எங்கக்கிட்ட இருக்கிற மனைகளை வாங்க போகிறீங்க, நான் போட்டுருக்கிற பிளாட்டை வாங்க போகிறீங்க, அல்லது ஏதோ வழக்கு நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்த்து 6-5 வேலை செய்யணும், அல்லது சர்வே பண்ணணும், ஃபென்சிங் பண்ணணும், நிலத்தை அளக்கணும், சீர்படுத்தணும், இப்படி நிலம் சம்பந்தப்பட்ட ஏற்றுச்சட்டு எல்லா வேலைகளும் நிச்சயமாக எங்களை அழையுங்கள், எங்களுக்கு வேலைகள் கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதாவது வெற்றிகரமான முதலீட்டுக்கும் வெற்றிகரமான உங்களுடைய சொத்து நிர்வாகத்துக்கும் பின்புலமாக இருக்க விரும்புகிறோம். அடுத்ததாக நிலம் உங்கள் எதிர்காலம், இது நான் எழுதின புத்தகம், பாகம் 1, பாகம் 2 புத்தகம் இருக்குது, மொத்தம் 1100 பக்கம், 1100 ரூபா. நீங்கள் அமேசானில் வாங்கலாம். நிலம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையும், பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் அதில் சொல்லியிருக்கிறேன். அது நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி, ஒரு எப்போ தேவையே ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் புத்தகத்தை. அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வேலைகள் கொடுப்பதன் மூலமாக, புத்தகங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அளிக்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதனால் என்னால் தொடர்ந்து இயங்க முடியும் என்பதையும் சொல்லிக்கொள்கின்றேன். நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் இன்னொரு வீடியோவில் விரைவில் வருகிறேன். நன்றி, வணக்கம்.